இன்ஜினியரிங் படிச்சா ஃபியூச்சர் செம்மையா இருக்குன்னு எவனோ ஒருத்த சொல்றதை நம்பி கையில இருக்கிற எல்லா காசையும் திரட்டி வீட்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு காலேஜ், எதுக்கு படிக்கிறோன்னு தெரியாம ஒரு கோர்ஸ், 4 வருஷம், காலைல 5:30 மணிக்கு அறக்க பறக்க பல்லு கூட தேக்காம எழுதுக்கணும், ஏன்னா 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கணும்ல, காலேஜ் பஸ்ஸுக்கு காசு கட்டிருப்போம், பக்கத்துல எவ்வளவு அழகா ஒரு பொண்ணு இருந்தாலும் பேச முடியாது, ஏன்னா பொண்ணு கூட பேசினா பாவம் ஃபைன் போட்டுருவானுங்க, லீவ் போட்டா ஃபைன், லேட்டா போனா ஃபைன், ஐடி கார்டு போலனா ஃபைன், ஏன் முடி வெட்டலனா கூட ஃபைன், மசருக்கு என்னடா ஃபைன், இது எல்லாத்தையும் தாண்டி படிச்சிடலான்னு பார்த்தா யாரு வந்து கிளாஸ் எடுக்கிறா, போன வருஷம் நம்மளுக்கு முன்னாடி படிச்சுட்டு போனவன் நல்ல வேலை கிடைக்கிறவர்கள் டீச்சரா இருக்கலாம்னு வந்து எடுப்பான், எதுவுமே புரியாது, M1 M2 எல்லா மேக்ஸ் பேப்பரும் அறியாரு, ஐயோ அன்இன்ஸ்டால் ரீவலேஷன் போட்டு அப்ளை பண்ணி எப்படியாவது கிளியர் பண்ணலான்னு பார்த்தா குத்தி விட்டது ரீவலேஷன் காசுக்குன்னு, அப்புறம் தானே புரியுது, கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு ப்ராஜெக்ட காசு கொடுத்து வாங்கி கேம்பஸ் இன்டர்வியூ போயிட்டு மெக்கானிக்கல் பச்சவன் பாலிமர் பச்சவன் ECU பச்சவன் எல்லாம் எங்க போயிட்டு வேலை செய்யறோம், TCS CTS நீங்க இன்ஃபோசிஸா, என்ன சொன்ன இங்க வந்து மாட்டிக்கிட்டனா, அது என்னோட கடை, நான் தான் ஓனர், நான் எப்ப வேலை செய்வேன் நான் தான் முடிவு பண்ணும், HR கிடையாது, I am decision maker, தீபாவளி பொங்கலுக்கு நீ என்ன பண்ணுவ, லீவ் போடுவல்ல, எனக்கு அது ஹாலிடே, நான் வீட்டுல குடும்பத்தோட இருப்பேன், ஏன்னா உன் ஹாலிடே அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ், ஆனா உன்ன சொல்லி என்ன பண்றது, நாளைக்கு உன் வேலை இருக்குமா உனக்கே தெரியாதுல்ல, ஏன்னா நீ லேபர் நான் ஓனர் அவனும் ஒரு ஓனர் டேக்கர் படி.